நீங்களும் சார் சைக்காலஜி சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு சைக்காலஜியில் என்ன டவுட்னாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி வந்து ஃபார்முலாஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இதில் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சம் வாசிக்கிறேன். வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருட முடிவில் அவர் பெறும் வட்டி தொகை எவ்வளவு? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7500, இதுதான் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு, இதுதான் அசல், 4% கூட்டு வட்டி. இப்போ இதை ஈஸியாக எப்படி பண்ண, வருடம் நல்லா பார்த்துக்கோங்க, 2 வருடம். இதை ஈஸியாக எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வருடம் போட்டிருக்கோங்க, ஈக்குவல் டு 7500 இன்ட்டு சதவீதம், எப்போதுமே வந்து சதவீதத்தை போடும்போது டிவைடட் பை 100 போடுவீங்க. அப்போ 7500 இன்ட்டு 4/100 போட்டு அடித்தீங்கன்னா 300 வரும். அப்போ மொத வருடம் 300 ரூபாய் வட்டி. அதே மாதிரி ரெண்டாவது வருடம் போடுங்க, ரெண்டாவது வருடம் போடும்போது மொத்த தொகை வந்து 7500 கிடையாது, ஏன்னா அந்த 300 சேர்த்து போடணும். அப்போ 7500 ப்ளஸ் 300 7800. அப்போ 7800 இன்ட்டு 4/100 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 312 வரும். இது வந்து இரண்டாவது வருட வட்டி. அப்போ மொத்த வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கும் ரெண்டாவது வருஷத்தையும் சேர்த்து கூட்டினோம்னா மொத்த வட்டி இப்போ 300 + 312 = 612. அப்போ இதுதான் வந்து 2 வருட முடிவில் வட்டித்தொகை வந்து 612. இப்போ ஆன்சர் 612. இப்போ அடுத்து இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 10 வருடங்களில் 2 மடங்காக மாறுகிறது எனில் 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதாவது ஆண்டு கேட்டிருக்காங்க, இயர் வந்து 10 வருடங்களில் 2 மடங்காக மாறுகிறது. அப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்னா 10 வருடங்களில் 2 மடங்குன்னா இப்போ 0 வருடங்களில் வந்து அது 1 மடங்காக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் 10 வருடங்களில் 2 மடங்காக இருக்கும். இப்போ 0 வருடம் 1 மடங்கு, 10 வருடம் 2 மடங்கு, அந்த மடங்கு அது தொகையினால் பி தான். அப்போ 0 வருடம் வந்து 1 பி, 10 வருடம் 10 மடங்கு 2 மடங்கு, இப்போ 2 பி. இப்போ அதே இது அடுத்த 10 வருடத்தில் அது இன்னொரு 2 மடங்காகும், அப்போது 4 பி வரும். அப்போ அடுத்து 30 வருடத்தில் இன்னொரு 2 மடங்காகும், அப்போ 4 × 2 = 8 பி. அடுத்து 40 வருடத்தில் 8 × 2 = 16 பி. அப்போ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும். அப்போ 16 நமக்கு வந்துருச்சு, 16 மடங்கு வந்துருச்சு. இப்போ இங்கே வருடம் பார்த்திங்கன்னா 40 வருடம், இப்போ 40வது வருடத்தில் 16 மடங்கு ஆகும். இப்போ ஆன்சர் 40.